வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றைக்கு காலை 8:30 அளவில் அது மிக்ஜாம் புயலாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. இந்த புயல் நம்முடைய சென்னைக்கு அருகிலும் தமிழ்நாட்டுக்கு அருகிலும் இன்றைக்கு மாலையிலிருந்து நாளை மாலை வரை இந்த பகுதியிலே தொடர்ந்து நம்முடைய கடற்கரை ஓரமாக செல்லும் என்று வானிலை ஆய்வு மையம் எங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மாலையிலிருந்து நாளைக்கு மாலை வரை தொடர்ந்து மழை இருந்து கொண்டிருக்கும், காற்றும் இருந்து கொண்டிருக்கும். குறிப்பாக பொதுமக்கள் இன்றைக்கு மாலையிலிருந்து நாளை மாலை வரை கொஞ்சம் வெளியே செல்வதை தவிர்த்துவிட்டு வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்று அரசின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு அதிகாலையிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 5 மாவட்ட ஆட்சித்தலைவர் மத்தியிலே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு 5 மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இந்த பணிகளை விரைவுபடுத்த சொல்லி காலையிலேயே புயல் உருவாவதற்கு முன்பாகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த வேலைகளை செய்திருக்கிறார்கள். அதுபோக இன்றைக்கு மொத்தம் 118 ரயில்கள் இன்றைக்கு வட இந்தியாவுக்கு போகிற ட்ரெயின் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பயணிகளுக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் எந்தெந்த ஸ்டேஷனில் அந்த ரயில் நிற்கிறதோ அந்த ரயிலில் வருகிற பயணிகளுக்கு வேண்டிய உணவு, தங்குகிற வசதிகள், அவர் எங்கேயாவது அவர் சொந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வேண்டிய வசதிகளையும் மாவட்ட நிர்வாகத்திட்டம் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி விமான நிலையத்திலும் இந்த விமானங்கள் ரத்தாகிற நேரத்தில் அங்கே இருக்கிற பயணிகளுக்கு வேண்டிய அந்த உதவிகளை செய்ய சொல்லி அவங்களுக்கும் நாங்கள் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறோம். பொதுவாக பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய சென்னையிலே 162 முகாம்கள் தயார் நிலையில் இருக்கிறது. மாநகராட்சி நிர்வாகம் அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. மலையை பொறுத்தளவிற்கு திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழை இருக்கும் என்று சொல்லி வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது. அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களெல்லாம் உஷார்படுத்த சொல்லி வேண்டிய அந்த நடவடிக்கை எடுத்திருக்கும். மழையோடு பலத்த காற்றும் இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கும். ஆகவே அதையெல்லாம் எதிர்பார்த்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அரசாங்க அதிகாரிகள் நாங்கள் எவ்வளோ எச்சரிக்கையாக இருந்தாலும் பொதுமக்கள் எங்களோடு ஒத்துழைக்கிற நேரத்தில் தான் அந்த பணிகளை நாங்கள் முழுமையாக செய்ய முடியும் என்பதை சொல்லுகிறோம். இதுபோக மொத்தம் மழைநீர் சென்னையில் தேங்கிய இடங்கள் 138 இடங்களில் மழைநீர் தேங்கி இருந்தது. நீர் அகற்றப்பட்டது 33 இடங்களில் தண்ணீர் அகற்றப்பட்டிருக்கிறோம். 105 இடங்களில் தண்ணீர் அகற்றுகிற பணியை மோட்டர் மூலமாக செய்ய வேண்டிய அந்த பணிகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நிவாரண முகாமில் ஒரு நிவாரண முகாம் தான் இருக்கு. ஒரே சென்னையில் மணலி மாத்தூர் பகுதியில் மாத்தூர் அந்த ஏரியாவில் மட்டும்தான் வச்சுருக்கோம். 348 பேர் வச்சுருக்கோம். இன்னொன்று கலெக்டர்களுக்கெல்லாம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம்னா இந்த 5 மாவட்டத்தில் இருக்க அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கடற்கரையோரமாக இருக்கிற மக்களை எல்லாம் உடனடியாக மேல் பகுதிக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அதையும் அறிவுறுத்தியிருக்கிறோம். படகுகளை எல்லாம் மீனவர்கள் கட்டி வைத்து ஒன்று கொண்டு உரசி அதனால் சேதாரம் வாங்காமல் இருக்கக்கூடிய அந்த பணியும் செய்ய வேண்டும் என்று சொல்லி மாவட்ட நிர்வாகத்துக்கும் மீனவளத்துறைக்கும் அதை நாங்கள் அறிவுறுத்தியிருக்கிறோம். கடலுக்கு சென்ற மீனவர்கள் அத்தனை பேரும் சரியாக வந்து சேர்ந்திருக்கிறார்கள். மின்கசிவு காரணமாக சென்னையில் ஒரு ஆள் அதிகப்படியா இறந்திருக்காங்க. பொதுவா நாங்க அரசாங்கத்துக்கு சொல்றதே மின் கம்பங்கள், மின்கசிவு பகுதிகள், மின்சாரம் போகிற பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கோம். இந்த செல்ஃபி எடுக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு இன்னைக்கு சாயங்காலம் காற்று நிறைய அடிக்கும், மரங்கள் அப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் ஆன போது செல்ஃபி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஆபத்து வரும். அந்த செல்ஃபி எடுக்கக்கூடாதுங்கிறதும் நாங்கள் அறிவுறுத்தி சொல்லியிருக்கோம். போலீஸுக்கும் காவல்துறைக்கும் அதை சொல்லி அந்த செல்ஃபி எடுப்பவர்களை கண்டுபிடித்த சொல்லி காவல்துறைக்கும் சொல்லியிருக்கிறோம். ஒரே ஒரு ஒரு நிமிஷம்
செம்பரம்பாக்கத்தில் இப்போ 76% இருக்கு, ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருந்தால் குறைச்சிருக்கோம். அதே மாதிரி செங்குன்றத்தில் 84% வச்சுருக்கோம். இந்த மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே வந்தால் தண்ணி உள்ளே வாங்குறதுக்காக குறைச்சி வச்சுருக்கோம். அதுக்கும் தயாராக இருக்காங்க நீர்வளத்துறை, அதுக்கும் தயாராக இருக்கிறது. செம்பரம்பாக்கத்தில் 76% இருக்குது, செங்குன்றத்தில் 84% இருக்கிறது, பூண்டியில் 69%, வீராணத்தில் 67%, சோழாபுரத்தில் 72%, தேர்வாய் கண்டியில் 97% இருக்குது. எல்லா இடங்கள்லையுமே நீர்வளத்துறை மூலமாக சொல்லி அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையிலும் கரெக்டாக செஞ்சு வச்சுருக்கோம். பள்ளி கல்லூரிகளில் வந்து சென்னையில் தனியார் நிறுவனங்கள் ஐடி நிறுவனங்கள் விடுமுறை விடுறதுக்கு ஏதாவது உத்தரவு, ஏன்னா பொதுமக்கள் வந்து பயன்படுத்துவாங்க சார், மழை நாட்கள் அரசு அதை பற்றி ஆலோசித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா திங்கக்கிழமை நமக்கு காற்று மழை இருக்குன்னா அது என்ன செஞ்சுக்கிறது, இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிலேருந்து சுமார் 5 மணிலேருந்து நாளைக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் காற்று மழையும் இருக்குங்கிறது இன்றைக்கி வானிலை ஆய்வு மையத்தினுடைய கருத்து. அதை மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சொல்லியிருக்கோம், சிஎஸ் கவனத்துக்கு கொண்டு சொல்லியிருக்கோம். அதுக்கு வேண்டிய முடிவு அரசாங்கம் எடுக்கும். தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தம்பி இன்றைக்கு 24 மணி நேரம் மிக கனமழை அது கார்பரேஷன் தான் அந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்டும் ஒரு ஒரு மினிஸ்டர்ஸும் தலைவர்களாக அனுப்பிட்டாங்க. ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு ஒரு அந்தந்த மினிஸ்ட்ரி இன்சார்ஜ் மினிஸ்டர் அந்தந்த இடத்துக்கும் போக சொல்லியிருக்காங்க. போக 714 பம்ப் செட் வந்து தயார் நிலையில் வச்சுருக்கோம். எல்லாம் எல்லா இடத்துலையும் தயாராக வச்சுருக்கோம். ஏற்கனவே நம்ம ஒரு 3-4 நாளைக்கு முந்தையே இப்படி புயல் வரும்ங்கிற நமக்கு எச்சரிக்கிறதுனால நமக்கு வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகம் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்மளை விட தலைவர் அதில் வேகமாக இருக்கார். இன்றைக்கி காலையிலே ஃபோன் பண்ணியிருக்கார்ல, காலையில் 8:30 தான் புயலாக வருது, புயல் வர முடிஞ்சே தலைவர் ஃபோன் பண்ணிட்டார். அதனால் அரசாங்கம் இதில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சரியாக எடுத்துட்டு அதை அறிவிச்சிருக்கோம். இன்னைக்கு 575 ஆகும் கூட்டியிருக்கோம், கூடுதல் பண்ணியிருக்கோம். இருபத்தி மூணு குழு மொத்தம் 575 பேர் வந்து அந்த மீட்பு படை மெம்பர்ஸ். தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை வந்து 350, தேசிய பேரிடர் மீட்பு படை வந்து 275, ஆக 575. கண்ட்ரோல் ரூம் வந்து 24 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்யும். தொலைபேசி நம்பர் 1070, இன்னொன்று 1077. இதுவரை வந்து மொத்தம் அழைப்புகள் வந்து 951, இதில் தீர்வு காணப்பட்டது 818, மீதம் 133 சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு நாங்கள் தகவல் சொல்லி அதுமாரி நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்லியிருக்கோம். கொஞ்சம் நேற்று சொல்லுங்க, அதாவது மனித உயிரிழப்புக்கு வந்து எவ்வளவு பணம் கொடுக்குறீங்கன்னு கேட்குறீங்களா, இழப்பு கேட்குறீங்களா? அதாவது மனித உயிரிழப்பு வந்து 6 கடந்த 3 நாளில், கால்நடை இறப்பு வந்து 140, குடிசை வீடுகள் வந்து 582. மனித உயிரிழப்புக்கு வந்து 4 லட்சம் ரூபா கொடுக்குறோம், கால்நடை இறப்புக்கு வந்து அதிகப்படியாக 30,000 ரூபா வரைக்கும் கொடுக்குறோம், குடிசை வீடுக்கு 5,000 ரூபா கொடுக்குறோம். ரைட்.